இனிமே தான் தரமான சம்பவத்தை பார்க்க போகிறார். இவங்க பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுங்க. அவன் ஹலோ கைஸ், வெல்கம் டே நியூ வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் பைக் சர்வீஸ் விட்டுட்டேன். அந்த வீடியோ இன்றைக்கி கரெக்டாக வரும் உங்களுக்கு. எடிட்லாம் பண்ணி வச்சு தமிழில் ஏதோ ஒரு தமிழில் வச்சுட்டாங்க. தமிழில் எடிட் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கு டைம் இல்லாமல் அந்த டைமில் தமிழில் வச்சாச்சு. அதனால் இன்றைக்கி போய் நேற்று எடுக்க வேண்டியதுங்க. சம மழை அது அந்த வீடியோவும் வரும். அதை நான் வந்து அன்றைக்கி எடுக்க போகலான்னு சொல்லிட்டு தான் இது பண்ண, கொஞ்சம் மழை விட்டுருந்தா. ஆனால் 6 மணி 7 மணி ஆகிடுச்சு மழை வர்றதுக்கு. அதனால் நான் எடுக்கலை. சரியான மழை நினைத்து ஏன்னா, சரி இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் டைம் அதிகமாகிடுச்சு, இன்றைக்கி 11:30 கிட்ட ஆகுது. இப்போ எவ்வளோ எஸ்டிமேட் சொல்லிட்டுருக்காங்கன்னா 4000 ஆகும்னு சொல்லிருக்காங்க. பட் எவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியல, கேட்டேன். ஆனால் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். பரவாயில்லைங்க, நான் நினச்சது அதிகம் தான். நான் அவளை வரா, ஏன்னா எதனால் அதிகம்னா ஃபோக் சீலால் தான் அதிகம். ஃபோக் சீல் ப்ளஸ் வந்து அந்த இதால் தான் அதிகம். பார்த்துக்கலாங்க இதெல்லாம். இது இப்போ நான் சார் இப்போ நான் சர்வீஸ் பண்ணால் எனக்கு வண்டி வந்து கண்டிப்பாக ஒரு 6 மந்த் கிட்ட, அதாவது ஒரு 6 மந்த் ஓடுங்க. சர்வீஸ் இல்லை, சர்வீஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் 6 மந்த் ஓடும். பேட்டரி மட்டும் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நடுவில். அதனால் 6 மந்த் வரைக்கும் ப்ராப்ளமே இல்லாமல் ஓட்டலாம் வண்டியை. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு வந்து விண்ணோஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானே வந்து நிறையா தட்டி பார்த்துட்டேன் விண்ணோஸ் வண்டி, செம்மையாக இருந்துச்சு ஹெல்மெட்டில். ஏன்னா ஹெல்மெட் வந்து அந்தளவுக்கு பேடிங்ஸ்லாம் கிடையாதுல்ல, பேடிங்ஸ் ஒரு நார்மலான பேடிங்ஸ் தான். ஒரு என்ன ப்ரைஸ் கொடுத்தோம்னா அந்த ப்ரைஸுக்கு ஒருத்தா இருக்கு ஷெல்லேருந்து பேடிங்ஸ்லாம். பட் வந்து மாற்றுவோம், பொறுமையாக மாற்றுவோம். நானே சொல்லியிருந்தேன் மாற்றணும்னு, நெக்ஸ்ட் மந்த் தான்லாம். ஓகேங்களா, சரிங்க. நான் ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன் வேஸ்ட் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணி, மழை வரமாக இருக்குங்க. சரி, நான் உங்களுக்கு ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி வி டுக் த ஆர்எஸ்ங்க, நம்ம எடுத்தாச்சு. அங்கே ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் வந்து ரெக்கார்ட் ஒர்க் ஆகலை என்னன்னு தெரில. திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி பக் மாதிரி இருந்தா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பக்கை ஃபேஸ் பண்ணுறேன். சரிங்க, அங்கே தான் கதைகளாம் சொல்கிறேன் பாருங்கள். ஐயோ, அதை எடுத்துருந்துருக்கலாங்க, நான் விட்டுட்டேன். பக் ஒரு தாட்டி வந்துச்சுன்னா நம்ம கடைசியே போகும்போது நான் ஆயிடுச்சுங்க. அந்த ஃபுட்டேஜ் இருந்தால் ஆட் பண்ணி விட்றேன். ஆன் பண்ணலன்னா கூட தெரில. என்னென்ன மாற்றணுங்க பார்த்தீங்கன்னா, இது மாற்றிட்டாங்க. ஆனால் காஸ்ட்டு செம்மையாக அதிகமாகிடுச்சுங்க. இந்தளவுக்கு வரும்னு நினச்சியே பார்க்கல. பில்லை கூட ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஃபோட்டோவா. எவ்வளோ கண்ணு வலிக்குது, எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2784 ஆச்சு. கண்டிப்பாக அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்ன மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக் ஃபில்டர் வந்துச்சு மாற்றிறாங்க, இது ஒன்று மாற்றிறாங்க, பிரேக் பேட்ஸ் மாற்றல, ஏர் ஃபில்டர் மாற்றுறாங்க, இப்போ ஆயில் மாற்றுறாங்க, செயின் ஸ்ப்ரே, சின்ன சின்ன விஷயம் மாற்றிருக்காங்க. இருந்தாலும் ஏன் இவ்வளோ காஸ்ட் வந்துச்சு எனக்கு கண்டிப்பாக தெரியல. இந்த ஃபோக்ஸிலெலாம் தான் இவ்வளோ வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கயிட்டுறது ஒரு காஸ்ட்டு, அப்படி இப்படி இதுவே இழுத்துருச்சு. செம்ம 800 கிட்டே வந்துருச்சு. கண்டிப்பாக அவ்வளோ வர, அது ரீஃபில் பண்ணுறது அந்த விஷயத்துக்கே காசு அதிகமாகிடுச்சு போல இருக்குது. பரவாயில்ல, விடுங்க. இன்னும் ஒரு 6 மந்த்ஸுக்கு தானே, இன்னும் 6 மந்த்து கழிச்சு தானே, பரவாயில்ல வண்டி அது வரைக்கும். ஆனால் பேட்டரி செம்ம லோவாக இருக்குங்க அதுங்க. அது நான் சொல்லி ஆகணும், அங்கே ஷோரூமில் போயிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த எதுவுமே காட்டல, இந்த ஒரு லைட்டு மட்டும் இருந்து ஹார்னும் அடிக்கலை. அவங்க வந்து அப்புறம் வந்து கேட்டேன், சார்ஜ் பண்ணிக்கலாம் கேட்டேன், சார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அப்பயும் ஸ்டார்ட் ஆகல பண்ணேன், தள்ளி ஸ்டார்ட் பண்ணோடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேட்டரி லோவாக இருக்குது, நான் சார்ஜ் போட்டு பார்க்கணும் ஒரு தாட்டி. இருந்தாலும் நான் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். அவங்க நேற்றி போட்டிருப்பாங்க சார்ஜ் இல்லை, நேற்றி இல்லை முந்தா நேற்றி போட்டிருப்பாங்க. போட்டு வச்சுட்டாங்க, அப்படியே பாயிண்டாக இறங்கியிருக்கும். அது அப்படி தான் இருக்கும், உடனே போட்டிருந்தா இறங்கியிருக்காது. போட்டு ஒரு நாள் நான் நேற்றி போடலை, நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்திருக்கும், இறங்கியிருக்கும். இதுக்கு பேட்டரி கேட்டிருக்கேன், நெக்ஸ்ட் வீக் வந்துடும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் மாற்றிட வேண்டியதான். பரவாயில்ல, அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பிரேக் ஆயில்ஸ் மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது இன்னும் மாறலைங்க, இது மாற மாட்டேது. இந்த பட்டன்ஸ் இப்போ தான் மாற்றணும், அது என்னன்னு பார்க்கணும். இல்லைனா வண்டியை போய் கேட்கணும். வண்டி வைப்ரேஷனும் இல்லைங்க, எப்போ வண்டி சர்வீஸ் பண்ண ஒரு நாள் வைப்ரேஷன் இருக்காது, அடுத்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வைப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, விடுங்க. இதெல்லாம் இருக்கிறது தான், இப்போ தான் தெரியுது ஏன் ஸ்ப்ளெண்டருக்கு போகிறாங்கன்னு நிறைய பேர். சர்வீஸ் காஸ்ட்டும் இருக்காது, கியர் ஷிஃப்ட் நல்லாயிருக்குங்க. சொன்ன மாதிரி செயின் லூப் அடிச்சிருக்காங்க, செயின் லூப் 150 ரூபாங்க. எவ்வளோ 150 ml அடிச்சுப்பாங்க. ஓகே எஸ், அந்த பிராண்டு
ஸ்ட்ரைட்டாக போயிடும். பெட்ரோல் போடலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருக்குங்க, வண்டி கிண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா. அதனால் யோசிக்கிறேன், இனிமே தான் தரமான சம்பவத்தை பார்க்க போகிறார். இவங்க பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுங்க, அவன் சொன்ன மாதிரி பிரேக் அந்தளவுக்கு பஞ்சாக இல்லை, அதுதான் உண்மை. சரிங்க, நான் ஃப்ரெண்டிங்க தான் இருக்கேன், அவன்கிட்ட காட்டிடுவோம்.